மலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். June 23rd அழகிய கண்ணே அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு நம்ம அழகிய கண்ணே படத்தோட டீம் கூட தான் அடைஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். படத்தோட ஹீரோ லியோ சிவகுமார் சார் வந்திருக்காங்க, ஹீரோயின் சஞ்சிதா ஷெட்டி வந்திருக்காங்க, வணக்கம். டைரக்டர் விஜயகுமார் சார் வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்பா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நீங்க பாத்து வந்திருப்பீங்க, நிறைய பட்டிமன்றம் நாங்களுமே அவரை நிறைய பாத்திருக்கோம். பட்டிமன்றத்திலயும் சரி சினிமாலயும் சரி நிறைய பண்ணிருக்காங்க. அவரை பார்த்து சினிமாக்கு வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்ல எதுனால உங்களுக்கு சினிமால கால் வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்? இல்ல, அப்பாவை பார்த்து கலைத்துறைக்கு வரணும்ன்ற இன்ட்ரெஸ்ட், மீடியா ஃபீல்டுக்கு வரணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்துச்சு. ஆனா சினிமாவுக்கு வரணும்ன்றது வந்து அது அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம சினிமா பாக்குறது மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட், வேறு எதுவுமே பெருசாக என்டர்டைன்மெண்ட், விளையாடுறது படம் பாக்குறது அவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ நம்மளும் ஒரு நாள் சினிமாவுக்கு வரணுன்ற ஆசை சின்னதா இருந்துச்சு, ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு வரும்ன்றது அப்ப நமக்கு தெரியாது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிருந்தோம். ஸோ காலேஜ் முடிச்சு அப்பாட்ட கேட்டோம், அவங்க அப்போதைக்கு வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கரியர் செட் பண்ணிட்டு வாங்குற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ஒர்க்லாம் ஜாப்லாம் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சுட்டு அப்படியே வந்து கேட்கும்போது கடைசியில் ஓகேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபீல்டில் உள்ள என்ட்ரி ஆனோம். கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னா, நீங்கள் வந்து கன்னட ஃபிலிமும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் ஃபிலிமும் நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது மோர் கம்ஃபர்டபுள், அதில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, இதில் பண்ணுறது ஈஸியாக, அதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம்? லாங்குவேஜ் லாங்குவேஜ் தான் பெரிய டிஃப்ரென்ஸ், பிகாஸ் கன்னடா இஸ் மை மதர் டங். ஸோ அது கன்னடா வந்து நான் தமிழ் வந்து ரொம்ப பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் கன்னடா வந்து நேச்சுரலாகவே அது எனக்கு பை பர்த் வந்து வீட்டில். இப்போ நீங்கள்லாம் தமிழ் எப்படி பேசுகிறீங்க வீட்டில், நம்ம கன்னடா அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹிந்தி, பெங்களூர் பீப்புள் ஹிந்தி ஆல்சோ ஸ்பீக் இன் கன்ன அட் ஹோம், அந்த மாதிரி லாங்குவேஜ் அந்த இதுதான் மட்டும். பட் மற்ற எதுவுமே எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை. பட் இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி ரிசீவ் மீ மோர் வித் ஸோ மச் லவ் அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு லவ் எனக்கு, அதனால தான் இங்கேயே இருந்துட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு. ஸோ அந்த ஃபேம் நேம் ரெக்கக்னேஷன் கன்னடத்தில் கிடைச்சாலும், பட் தமிழில் தான் எனக்கு அதிகமாக கிடைச்சிது. அந்த கம்பேர்ட் டு கன்னடா ஒரு 5-6 மூவிஸ் தான் பண்ணிருக்கேன், ஒரு 20 மூவி மேலே பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு கனெக்ஷன், என்ன சொல்கிறது, மதர் டங் லைக் அம்மா வீடு கர்நாடகா பாக்கும்போதே வந்துட்டு சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கிரீனா, அது வந்துட்டு சீன் ராமசாமி சார் அவங்களோட படத்துலயுமே கூட வந்துட்டு அந்த இயற்கை கலந்து அப்படிதான் எடுப்பாங்க. இதுலயுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டே அந்த மாதிரிதான் இருந்தது ட்ரைலர்ல. அது அண்ணா கிட்ட இருந்து அந்த ஒரு தாக்கமா, இல்ல இது என்ன அதுக்காக அந்த மாதிரி? இந்த எஸ்டல் என்டர்டெயினர் அழகிய கண்ணே திரைப்படம் வந்து ஒரு ஒரு மலை கிராமத்துல ஆரம்பிச்சு சென்னை கடல் நகரத்தை நோக்கி வருது. ஒரு கதைக்கு வந்து அந்த களம் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து எப்படி சினிமா வாய்ப்புக்காக சென்னை நோக்கி வர்றாரு, அதுக்கப்புறம் எப்படி அவருடைய வாழ்க்கை மாறுது, அவருடைய காதல் எவ்வாறு வந்து திருமணத்தில் போய் முடியுது, அந்த திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, அது அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றாரா, அவர் நினச்சதை சாதிச்சாரா, இப்படி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே அந்த களம் அந்த கதையை ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு. அதனால் வந்து நம்ம களத்தை பதிவு பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி இயக்குனர் சீனு ராமசாமி அண்ணனுடைய அவருடைய படங்களிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் சார்ந்த ஒரு கதை இருக்கும். ஒரு நீர்ப்பறவையில் ஒரு கடல் மக்களோட வாழ்வியல் அதில் இருக்கும். தென்மேற்கு பருவக்காட்டில் அந்த தேனி மக்களோட அந்த வாழ்க்கை இருக்கும். அது மாதிரி அவரும் அந்த மண் சார்ந்த பதிவுகளை வந்து எப்போதுமே பண்ணுவார். அந்த கதைக்கு தேவைப்படுது, தேவைப்படும் போது அதை நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கண்டிப்பாக சார், இந்த கதைக்கு எதுக்காக இவர் அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணுச்சு? இல்ல, இந்த கதைக்கு, இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நமக்கு நெருங்கிய நண்பன், நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பையன், அப்படியான ஒரு ஆள் தான் அதுக்கு தேவைப்பட்டாங்க. இந்த கதைக்கு ஒரு உதவி இயக்குனர் கதாபாத்திரத்துக்கு அது ஒரு தென் மாவட்ட ஒரு முகம் நமக்கு தேவைப்படுது. அந்த தென் மாவட்ட முகம் தம்பி வந்து திண்டுக்கல் தான், அவர் சொந்த ஊர்ல தான் நம்ம படப்பிடிப்பு நடத்துறோம். அப்படின்னும் போது அவங்க ஊர்லயே அவர் வாழ்வியலே பதிவு பண்ற மாதிரியான விஷயம் தான் அவருக்கு எல்லாமே இயல்பா வந்துச்சு. அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் முக அமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கதை அந்த கதாபாத்திரத்தை தான் தேடியது. ஒரு கதாநாயகனை தேடலை, இது ஒரு ஹீரோவுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, அந்த கதைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முகம். அதனால் வந்து அது எனக்கு வந்து சிவா வந்து ரொம்ப அந்த கதைக்கான தேர்வுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க கஸ்தூரிய, நானே சொல்லிடுறேன், அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து அந்த ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி, அதுக்கப்புறம் வந்து ஒரு காதலி, அப்புறம் ஒரு காதல் மனைவி,
அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாய், இந்த நான்கு கதாபாத்திரங்கள்லேருந்துமே நிறைய நடிகைகள் வந்து கொஞ்சம் தயங்குனாங்க. நிறைய பேத்துக்கு நான் கதை சொன்னேன். இந்த நான்காவது கதாபாத்திரம் மற்றதெல்லாம் பிடிச்சிருக்கு, 40 நாள் நமக்கு சொல்லியிருக்காரு டேட்டு, அப்போ நமக்கு ஒரு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த அதுக்கு தயங்குனாங்க. சஞ்சிதா ரொம்ப தைரியமாக வந்து, ஓகே சார் எனக்கு ஸ்கோப் இருக்குது, நான் நடித்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக வந்து உள்ளே வந்தாங்க. எனக்கு முதல்ல டவுட்டு, இன்னும் இவ்வளோ பேர்கிட்ட நம்ம கதை சொன்னோம், எல்லாருமே வேணான்ட்டாங்க அப்படின்னு முதல்ல இதை சொல்லி தான் அதுக்கப்புறம் நான் கதையை சொன்னேன், அதை ஆன்லைனில் சொன்னேன். அவங்க சஞ்சிதாவுக்கு வந்து அது பிடிச்சிருந்ததுனால நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா உடனே கதாநாயகி தேர்வு. ஓகே சார், நீங்க சார் இந்த கதையை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில? இந்த கதை அதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேற, கண்டிப்பா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, எதுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இந்த கதையை சொல்கிறதுக்காக அன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டப்ப நான் உட்காந்து படித்தேன். ஏன்னா எந்த ஒரு டேரக்டருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பவுண்டு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அண்ணன் முதல் இடத்துல என்னை கூப்பிட்டு படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு நாவல் படித்த மாதிரி ஒரு அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஒரு அந்த ஹீரோ கேரக்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த லிமிட்டில் இந்த மாதிரி ஸ்டோரியில் உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போ எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம படுத்து முடிச்சுட்டு கதை கேட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் சொல்கிறேன், நான் சொல்கிறேனே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் படிச்சு முடிச்ச அடுத்த செகண்டே புக்கை முடி வச்சானே, இதை நம்ம தான் பண்ணுறோம், நீங்கள் இந்த கதை இதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி புக்கை நானே வாங்கிட்டு போயிட்டேன். நான் கையோடு வாங்கிட்டு போயிட்டேன், நீ யார்ட்ட சொல்லக்கூடாது, நான் தான் இந்த படத்தில் பண்ணுறேன், எப்படியாவது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்லாம், ஏன்னா இத்தனைக்கும் ப்ரொடியூசர்லாம் கையில் இல்லை, யார் ரெடியாக இல்லை, ஆனால் படத்தை பண்ணிடணுன்ற ஆசை, அவ்வளோ ஆசை வந்துருச்சு. ஸோ அப்படி தான் அப்புறம் சேர்ந்து வாங்க சேர்ந்து தேடுவோம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தேடணும். ஸோ அப்படி தான் இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு இம்ப்ரெஸ் ஆனேன். இவ்வளோ தூரம் அவங்க தேடி அலைகிறாங்க, கதையும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆர்வமாக இருக்காங்க, இவங்க நல்லா வந்துடுவாங்க, இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு திண்டுக்கல் லியோனி ஐயா வந்து அவர் பக்கம் இருந்து அவருடைய நண்பர் அவர் சேவியர் பிரிட்டோ ஐயா சார் அவர் வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு அனைத்து உதவிகளையும் பண்ணாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க கண்ணன் ரவி சார்ன்னு சொல்லி திட்டக்குடி கண்ணன் ரவி சார் அவங்க துபாயில் இருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அவங்களோட பங்கு தான் காரணம். அவங்க தான் இந்த படத்தை வந்து அழகிய கண்ணை படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்து எங்களுக்கு இந்த படத்தை இந்த June 23 ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கண்ணன் ரவி கேஆர்ஜி குரூப் தான். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றி நான் சொல்லித்தேன். கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க சார், வந்துட்டு சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு தயங்குனாங்க இந்த கதைக்கு ஓகே சொல்றதுக்கு, பட் நீங்க வந்துட்டு ரொம்ப போல்டாவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி, அதாவது மற்ற நடிகைகள் வந்துட்டு சொன்னாங்களா பயம், அந்த மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா, நீங்க எதுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? ஐ லவ் டு டூ சேலஞ்சிங் ரோல்ஸ் ஃபார் ஷுர், அது இருக்கு. அது இல்லாம வந்து நான் இப்போ வரைக்கும் பண்ணிருக்கிற படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவுக்கு இந்த ஒரு கனெக்ஷன், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஃபேமிலியில உள்ளுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி வந்து என் தங்கச்சி லைஃப் ஸ்டோரியில பார்த்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கும், குழந்தை பெற்றுக்க அப்புறம் யூ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரை எப்படி வளர்த்தணும் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது வந்து நம்ம பார்க்குறோம், ஓகே கேட்குறோம் ஃபோன்லாம் எப்படி எப்படி நடந்துட்டு, பட் படத்தில் வந்து நம்ம உண்மையாக பண்ணும்போது அந்த டே கேருக்கு வந்து குழந்தை விட்டு போகிறது, அந்த சின்ன சின்ன சீனெல்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா, ரியல் லைஃப்பில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி எனக்கே நானே நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து இந்த கதா பாத்திரமா மூலியமாக வந்து டைரக்டர் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கணும், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன வரும், எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு லவ் ஸ்டோரி அழகா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா சார், இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர்ல வந்துட்டு புரிஞ்சது கதாநாயகன் வந்துட்டு ஒரு கதையை வந்துட்டு படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, அந்த மாதிரி ஒரு கதை, பட் அதை தாண்டி நடுவுல வந்துட்டு சண்டை வருது, அது மெயின் சண்டை அப்படின்றது தெரியுது. மற்ற ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும் போதே அந்த சண்டை வந்துட்டு அரசியல் சண்டையா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஜாதி ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா லவ்க்காக இருக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன லீடு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த சண்டை எதுக்காக, ஓகே படத்துக்கு எடுக்கிறதுக்காக ஹீரோ போறாரு, பட் அதை தாண்டி நடுவுல ஒரு சண்டை நடக்குது, அது எதுக்காக அப்படின்றது வந்துட்டு எங்களால கெஸ் கூட பண்ண முடியல. முதல்ல அந்த படத்துல கமிட்டா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த படம் பார்க்கல அவங்க ஃபுல்லா, நம்ம ஃபைனல் அவுட்ன்னு அவங்க பார்க்கல.
அவங்க அட்வைஸ்ன்னு சொல்லி எனக்கு பெருசா இது வரைக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பண்ணது கிடையாது. அவங்க அட்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதுவே ரொம்ப காமெடியா தான் இருக்கும். அதுலயும் போற ரூட் வந்து இல்ல சாரோட வே ஆஃப் டாக்கிங்கே பட்டிமடத்துலயே நாங்க நிறைய பாத்துக்கோல அப்படிதான் இருக்கும்ல. திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. ஆனா வந்து சொல்லிடுவாங்க இந்த ரூட்ல நம்ம போறேன்றதை நான் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், எதுவுமே அவர்கிட்ட சொல்லாம பண்ண மாட்டேன். சோ நம்ம சொல்லும் போது இங்க போனா இந்த பிரச்சனை இருக்கும் பாத்துக்கின்றுவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது அப்பா பாத்துட்டு போனீங்களா? அப்ப என்ன சொன்னாரு? வந்தாங்க, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே இவங்க கூட தான் காம்பினேஷன் ஒரு ஷாட் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், ஃபிளாட்ல ஒரு சீன் எடுத்தோம், அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சீன் அது. சோ அந்த அப்பவே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு கேரக்டர் கிடச்சி உள்ளே போனோம். ஒரு கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தர்னு சொல்லி இருந்தோம். பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கண்டுக்குவாங்க நமக்கு ஒரு ஆர்ட் சாதாரண கேரக்டர் பண்ணுறப்போ நம்ம பாட்டு கிடச்ச இடத்துல உட்காந்துட்டு அன்னைக்கு கூட தான் இருப்பேன் அப்படியே அந்த மாமனிதன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ நமக்குன்னு ஒரு செட்டு, இவர் தான் அந்த கதை பண்ணுறாங்க, நம்ம தான் நம்மளை சுற்றி நமக்காக தான் இந்த ஒரு யூனிட் லைட் மேன்லேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளை வளர்த்து விடணும்னு சொல்லி ஆசைப்படுற நிறையா ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் சுற்றி இருக்கிறத பார்க்குறப்ப எந்த அப்பா அம்மாவுக்குமே வந்து பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து அவங்க சின்ன வயசில் அப்பா முத முத பட்டிமன்றம் போகிறப்ப அவங்க எங்கள் தாத்தா பாட்டி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட இப்போ 100 மடங்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்படி வந்திருக்கேன்ட்டு இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதுல அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நானும் செல்ஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். சோ விட்டுற மாட்டோம் கண்டிப்பா. உங்ககிட்ட கேக்குறேன்னா, சூதுக்கும் படத்துல நாங்க வந்துட்டு பார்த்தோம் விஜய் சேதுபதி சாரோட ட்ரீம் கேர்லா இருப்பீங்க. பார்க்கும் போதே ஃபுல் மாடல்ல வந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. அப்போ இல்ல இருந்து இந்த 10 வருஷம் கழிச்சு இந்த படத்துல பார்க்கும் போது வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராமத்துக்குள்ள இருக்க பொண்ணு மாதிரியே அந்த ஒரு லுக் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த லுக் பர்சனலா ரொம்ப பிடிக்கும்? இத்தனை வருஷம் இந்த படங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாருமே டைரக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கலர் ஜாஸ்தியா இருக்கு, கலர் கம்மி பண்ணுங்க, இல்ல ஹேர் இப்படி பண்ணுக்குங்க, வெயிட்டு போடுங்க, வெயிட் கம்மி பண்ணுங்க, இது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா கேமரால வந்து எண்ட் வந்துட்டு அந்த கேமரால என்ன தெரியுதோ அதுதான் தெரிய போகுது. சோ இந்த விஜயகுமார் சார் தான் வந்து, நீங்க எப்படி இருக்கீங்க சஞ்சிதா, இப்படிதான் வேணும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு காஜல் லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம், ஜென்ரலி நான் எந்த டைரக்டர் மீட் பண்ணும்போது ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு போக மாட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் என்னோட கஸ்தூரிகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா வந்து இந்த இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஸோ ஒரு ஒரு சாதாரணமா நான் வீட்டுல எங்க எப்படி இருப்பேன், ஒரு சல்வார் போட்டு அப்புறம் எங்கேயான டெம்பிள் போனோம் சாரீல போட்டு அந்த மாதிரிதான் இந்த படத்தோட லுக்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி, கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு சாரீ போட்டுறது சல்வார் போட்டுறதுல. ஸோ பர்சனலா நீங்க சஞ்சிதா அப்படியே பாக்கலாம், பட் படத்துல சில கேரக்டர்ஸ் டிமைன் பண்ணும் போது நான் அந்த மாதிரி நடிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி அந்த ரோல் நான் பண்ணிதான் ஆகணும். இல்ல அது ஆப்வியஸ்லி இல்ல, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படி சொன்னாங்க சல்வார் அண்ட் சாரி ஐம் வெரி கம்ஃபர்டபுள். நீங்க எப்படி சஞ்சிதா பாக்குறீங்க பர்சனல் லைஃப்ல, இந்த படத்துல சில ஏரியாஸ் நீங்க அதை பாக்கலாம். ஓகே சார், நீங்க வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அண்ணன் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அவர் சைட்ல இருந்து இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து ஏதாவது இன்புட் வந்ததா, அவர்கிட்ட இருந்து என்ன அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சது? இல்ல அவர் பொறுத்த அளவுக்கு வந்து உதவி இயக்குநர்கள் எல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறவர். ஆனா எந்த உதவி இயக்குநருடைய கதை கேட்க மாட்டாரு, நீ என்ன கதை வச்சிருக்க அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுடைய படைப்பு அவங்களுடைய படைப்பாவே வரணும். அத கதையை கேட்டு நான் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொன்னேன்னா அது அவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதாக இருப்பார். அவராக நம்ம கேட்காம அவராக எதுவும் சொல்ல மாட்டார். நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். அவராக உள்ளே வந்து எதுவுமே இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருக்கு நம்ம சிறப்பு காட்சிக்கு அழைத்திருக்கோம், அவர் வந்து பார்த்துட்டு அவரோட முழு விமர்சனத்தை சொல்லுவார். சரி, நீங்க சொன்னீங்க அப்பா பார்த்துட்டு கலைத்துறையில நான் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒருவேளை ஹீரோவா இல்லைன்னா கலைத்துறையில வேற என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு கதைக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணுன்றதான் இருந்தோம். வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது, அந்த கதாபாத்திரம் அந்த கதைக்கு என்ன பண்ணுச்சுன்ற மாதிரியான ஒரு ரோல், ஒரு நல்ல ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மெட்ராஸ் படத்தில் ஒரு அன்பு கேரக்டர் எப்படி அந்த மாதிரி, ஒரு நிறையா படங்களில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கேரக்டர் இருக்கும். இப்போ அசுரன் படத்தில் அந்த மூத்த பையன் கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக அந்த மாதிரி கேரக்டருக்காண்டி ஆடிஷன்ஸாக போய் கண்டிப்பாக நான் அதை ஆயிருப்பேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம வந்தோம். ஸோ ஒருவேளை நமக்கு ஹீரோ ஆகலை அப்படின்னா அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்திருப்போம்.
இப்போ நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் ரோல் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல இனிமே ஹீரோவா தான் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, தாராளமா பண்ணுவேன் கேரக்டர் ரோல். நான் வந்து நான் ஹீரோவா தான் இனிமே நடிப்பேன், எனக்கு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டா தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு அதான் நான் சொன்ன மாதிரி தான், அந்த என்னோட அந்த கதாபாத்திரம் வந்து அதுல ஏதோ ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தணும், பேசப்படக்கூடிய கதாபாத்திரமா இருக்கணும். எனக்குன்னு சில ஒரு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம அப்போ எனக்கு எதுவுமே தெரிலண்ணா, ஃபுல்லாக நியூ என்ட்ரி நானே. இன்னைக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான டெப்த்து தேவைப்படுமோ, இயக்குனர் எப்படி கட்டணும் அந்த மாதிரி எனக்கு பண்ணித்தர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நான் வந்து கேரக்டர் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா மேம், நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க, இவர் கூட அவங்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் வந்துட்டு புதுசா பாக்குறேன், ஸ்பெஷலா பாக்குறேன் அப்படின்னா இவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சஞ்சிதா என்ன பண்ணாலும் திட்ட மாட்டாரு, சீக்கிரம் வந்தாலும் திட்ட மாட்டாரு. யார், நானா? அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. என்னை கூட கொஞ்சம் கைட் பண்ணுவாரு, சிவா இது இப்படி பண்ணு, இது ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, இது ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் மிடில் லெவல்ல போன்னு சொல்லி கொஞ்சம் கைட் பண்ணுவாரு. சஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் June 23rd உங்க படம் ரிலீஸ் ஆக போகுது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிலிம், உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டு, இதுக்கப்புறம் கூட நீங்க நிறைய படங்கள் கொடுக்கணும், நீங்களும் சரி நீங்களும் எங்களுக்காக நிறைய நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எங்க டீம் சார்பா உங்க டீமுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். June 23rd தியேட்டர்ல படம் அழகிய கண்ண படம் ரிலீஸ் ஆக போகுது, உங்க ஃபேமிலி கூட எல்லாரும் வந்து படம் பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஸ்டோரி, எல்லாருமே கனெக்ட் ஆகலாம் இந்த படத்துக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர். இந்த நேரத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கண்ணன் ரவி குரூப் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் பார்த்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்க சைடுல இருந்து மக்கள் கிட்ட? ஆ, கண்டிப்பா. நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பரபரப்பா இருக்கிற அந்த கால சூழ்நிலைகளில் வந்து எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு லவ்லியாக ஒரு ஃபீல் குட்டாக வந்து ஒரு படம் நீங்கள் வந்து தாராளமாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற விஷுவல் ட்ரீட்டும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து June 23rd தியேட்டரில் வந்து அழகிய கண்ணன் திரைப்படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.